Hi guys, ellarkum vanakkam and welcome or welcome back to my YouTube channel Simply Times. So innikku vandu pathinga appadina nama vandu March plan with me video da vandu paakaporum. ஸோ இந்த மார்ச் மந்த் வந்து நம்ம எப்படி வந்துட்டு ப்ரொடக்டிவாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு குட்டி பிளான் வித் மீ செஷன் மாதிரி வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு நோட் புக் யூஸ் பண்ணி வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஒரு புல்லட் ஜேர்னல் மாதிரி வந்துட்டு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு டைரி மாதிரி வந்து ஒன்று வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த நோட் புக்ஸ் வந்துட்டு ஃப்ரஃப் நோட்ஸ் எந்த மாதிரி நோட் புக்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ பேஜஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பேஜஸ் இருந்தாலுமே பரவாயில்ல. நம்ம வந்துட்டு ஒரு 6 to 7 பேஜஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் இதில். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரோ பேஜ். ஸோ இன்ட்ரோ பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ் பென்ஸ் அப்புறம் ஸ்கெச் பென்ஸ் கலர் பென்சில்ஸ் ப்ரஷ் பென்ஸ் கேலிகிராஃபி பென்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்குமோ நீங்கள் எழுதிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஒரு ப்ளூ ஜெல் பென்னை கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு மார்ச் அப்படின்னு எழுதியிருக்கேன் அண்ட் அந்த மந்த்க்கான கோட் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோட் பி கன்சிஸ்டன்ட் இன் யூடியூப் அண்ட் ஸ்டடீஸ். நான் வந்துட்டு ரெண்டுத்துலேயும் இப்போ வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஸோ அதனால் அட்லீஸ்ட் இந்த மந்த்லேயாவது வந்துட்டு கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டுத்துலேயுமே. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்க்கான கோல். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்ஸ் அண்ட் டு டூ. ஸோ அடுத்த பேஜில் நீங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் இந்த காலம் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ ஒரு காலம் வந்து பார்த்திங்கன்னா கோல்ஸ் அண்ட் இன்னொன்று ஒன்று டு டூஸ். ஸோ கோல் செஷனில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மந்த்க்கான என்னென்னலாம் கோல்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் டு டூ செஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி லிஸ்ட் மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி, ஒரு மந்த்லி டு டூ லிஸ்ட் மாதிரி இது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேபிட் ட்ராக்கர். ஸோ இந்த மந்த்துக்கு வந்துட்டு நீங்கள் என்னென்னலாம் வந்துட்டு ஹேபிட்ஸ் வந்துட்டு ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதிக்கலாம். நீங்கள் ஹேபிட் ட்ராக்கர் மட்டும் இல்லாமல் நிறைய ட்ராக்கர்ஸ் இருக்குது, ஸ்டடி ட்ராக்கர் மூட் ட்ராக்கர் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேபிட் ட்ராக்கர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் நீங்கள் எழுதியிருக்கேன். அண்ட் பிளானரில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னலாம் விஷயங்கள் தோடணும் நிறைய வந்துட்டு நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் கூடவே வந்துட்டு டெக்கரேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஹேபிட் ட்ராக்கரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு ஹேபிட் மட்டும் நான் வந்து செட் பண்ணிங்கன்னா ஒன்று வந்து ஒர்க் அவுட், இன்னொன்று வந்துட்டு வேக் ஏர்லி. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த மந்த்துக்கு ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு திங். அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து கோட்ஸ் வந்துட்டு நீங்கள் சைட் பை சைட் வந்து எழுதிக்கோங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் மாதிரி கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப். ஸோ யூடியூப்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பேஜ் மாதிரி விட்டுருக்கு. ஸோ கண்டென்ட் பிளானிங் ஐடியாஸ் அப்புறமா வந்துட்டு அந்த வீடியோவுக்கு என்னென்ன எசென்ஷியல்ஸ்லாம் தேவைப்படுது என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படுது ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பிளான் பண்ணுறதுக்கு வந்து இந்த இது. ஸோ இந்த நான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு கண்டென்ட் பிளானராக யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மந்த்துக்கு வந்துட்டு என்னென்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எழுதி வச்சுப்பேன். அண்ட் கூடவே நான் அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸுமே வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வந்துட்டு அழகாக இருக்கணும் அப்படின்ற ரீசன்னால். அண்ட் யூடியூப் போட்டுட்டு அட் சிம்பிளி டைம்ஸ்ன்னு போட்டிருக்கேன் நம்மளோட யூடியூப் சேனல் பேர். அண்ட் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய திங்ஸ் அண்ட் இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்க விரும்பலை. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கெட் லிஸ்ட். ஸோ பக்கெட் லிஸ்ட்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சும்மா அந்த மந்த்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய மாஸ்டர் லிஸ்ட் மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு மைண்டில் வந்துட்டு என்னென்னலாம் இந்த மந்த்துக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் எழுதிக்கலாம். ஸோ சும்மா குட்டி அந்த மேஜர் பிளான்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நிறைய லிஸ்ட் மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பேஜ் ஃபுல்லாக வந்துட்டு விட்டுருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொட்டீன். ஸோ அந்த மந்த்க்கான என்னென்னலாம் ரஃப் ரொட்டீன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ சும்மா அதை வந்துட்டு எழுதிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் புதுசாக ஒரு ரொட்டீன் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கூட பரவாயில்ல. ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மந்த்தோடைய ரஃப்பான ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து எழுதிக்கோங்க. ஸோ தட் வந்துட்டு அந்த டைமில் உங்களுக்கு என்ன நல்லா பண்ணணும்னு வந்துட்டு தோணும். ஸோ உங்கள் அன்ப்ரொடக்டிவ்னஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு, அதாவது வந்து வீக்லி பிளானர். ஸோ வீக்லி கோல் மாதிரியும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீக்லி கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு 5 weeks வந்துட்டு நான் உங்களுக்கு தனித்தனி பாக்ஸஸ் வந்து விட்டுருக்கேன். ஸோ அந்த ஒரு வீக்குக்கான கோல்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கோல்ஸ்லாம் வந்து உங்களுடைய மந்த்லி கோல்ஸை பேஸ் பண்ணியிருக்கணும் இல்லைனா மந்த்லி டு டூவை பேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சூப்பரான ஒரு ஸ்டெப்பு. கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான் இந்த பிளானர் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. அண்ட் இன்னும் நிறைய ட்ராக்கர்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது வந்து உங்களுடைய விருப்பம் பொறுத்து இருக்குது. அண்ட் இதோட இந்த வீடியோ வந்துட்டு
எண்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் மார்ச் பிளான் வித் மீ பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டர் தென் பை பாய்.